உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வித்யா என்னடி பண்ற? கதவை சாத்தினா தானே முன்ன சாத்த முடியும். இது பாரு, வேண்டாம், இதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மரியாதையா கதவை திறந்துரு. திறக்கலனா என்ன பண்ணுவ? ஏய், இது பாரு, ஆண்டிய கூப்பிட்டுருவேன். ஆண்டி, ஆண்டி, கூப்பிடு, நல்லா கூப்பிடு. அவங்க வரமாட்டாங்க, ஏன்னா இப்போ அவங்க வீட்டிலே இல்ல. ஆண்டி வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல இதெல்லாம் பண்றியா? அவங்க கண்ணு முன்னாடியே உன்னை அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் கம்பத்துல கட்டி வச்சு இந்த திருக்குவாள்ல திருக்குவாள் அதாலேயே அடிச்சு உன் தோலை உரிக்கணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வெய்ய, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஏய், கைய இறக்குடி. நானும் போனா போகுது, அத்தையோட சப்போர்ட்ல இருக்கா? இவகிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா அத்தை வருத்தப்படுவாங்கன்னு ஒதுங்கி போனா ஆள் வச்சு ஏன் தங்கச்சியவே கடத்துறியா நீ? அந்த அளவுக்கு திமிரேறி போயிடுச்சு அவனுக்கு. இன்னும் அடிக்கவே இல்ல. வித்யா, இத பாரு, நான் உன் தங்கச்சியே எதுவுமே பண்ணல. அவளை கடத்தின ஆளுங்க உன்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டாங்கல்ல. வீணா இந்த கை நீட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நான் ஒன்னு என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என் தங்கச்சி என்கிட்ட பத்திரமா வந்து சேர்ந்ததால மட்டும்தான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோட நிக்கிற. ஒருவேளை என் தங்கச்சி மேல சின்னதா ஒரு கீறல் விழுந்திருந்துச்சுன்னு வெய்ய, உன் அப்படியே மூச்சு மூச்சு முட்டுது. வித்யா விட்டு, மூச்சு முட்டுதா? உயிர் போற மாதிரி வலிக்குதா? என் தங்கச்சி என்னை கடத்தி வச்சிருக்கும் போது எனக்கும் இப்படிதானே வலிச்சிருக்கும். உன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன், என் வழியில குறுக்க வராத வராதன்னு. அதையும் மீறி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுனா உனக்கு எவ்வளவு திமிரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.